அருளமுதமாக வழங்கப்படுகிறது రామో రాజమణి సదా విజయతే రామం రమేం భజే రామేణాభిగత నిషాచర నిశాచరచమూహూ రామాయ తస్మై నమ రామాస్తి పరాయం పరతరం రామస్ దాసోస్మ్యహం రాలయ సు మే భో రామ మాముద్ధర ఇంద శ్లోకం వెవ్వేరు వేచుమై ఉరువు రామనయే వేం శ్లోకం ராமனே அரசர்களுக்கெல்லாம் அரசன் ராமன் சீதாபதி ராமனாலே அரக்கர்கள் தீயவர்கள் முடிக்கப்பட்டார்கள் அப்படிப்பட்ட ராமன் திருவடிகளுக்கே வணக்கம் ராமனைக் காட்டிலும் சமமானவனோ மேம்பட்டவனோ ஆறுமில்லை அந்த ராமனுக்கு அடியேன் தாசன் அவ்வி ராமனிடத்தே நம் நெஞ்சு நம் எப்போதும் மாறாமல் நிலைத்திருக்கட்டும் ஹே ராம இப்படிப்பட்ட அடியவனை உன் தாசனை நீதான் சம்சார சாகரத்திலிருந்து இடர்ந்தெடுக்க வேண்டும் இப்படி பலவாறாக ராமனைத் துதிப்பதுதான் ரொம்ப ஆச்சரியமான இந்த ஸ்லோகம் ராமன் துதிகளை ஏற்றுக்கொள்ளுபவன் ஸ்துதிகளுக்கெல்லாம் நாயகன் ஸ்தவ்யன் ஸ்தவப்பிரியன் துதிக்கு ஏற்றுக்கொள்ளும் பெருமை ஒருத்தருக்கு வேண்டாமா நாம் துதிக்க தயாராக இருக்கலாம் ஆனால் யாரை என்பதுதான் முக்கியம் துதிக்கு ஏற்ற பெருமை இல்லாதவர்களை பேசி நாக்கை எச்சிலாக்கி கொள்ளக்கூடாது ராமன் சீதை இவர்களே துதிக்கு தக்கவர்கள் அந்த ராமன் தன் தந்தையார் இறந்ததை கேள்விப்பட்டான் மந்தாகிரி நதிக்கரைக்கு போய் தண்ணீர் தர்ப்பணம் கொடுத்து இங்குத பெண்யாக்கம் காட்டு கோதுமையாலே செய்யப்பட்ட பிண்டத்தை கொடுத்தான் அழுது கரையேறினான் ராமன் அழுகை ஒலிய கேட்டு மக்கள் எல்லாருக்கும் செய்தி தெரிந்துவிட்டது நம் பரதன் ராமனை சந்தித்து விட்டான் ஆகவே ராமன் இங்குதான் இருக்கிறார் காணுவோம் வாருங்கள் என்று வேகமாக ஓடத் தொடங்கினார்கள் நாமும் வேகமாக சாந்தவெளியை அடைகிறோம் பெருத்த ஆலமரம் ஆலமரம் முழுக்க பறவைகள் எங்கும் கிளிகள் கொஞ்சுகின்றன குயில்கள் கூவுகின்றன அருகே மயில்கள் ஆடுகின்றன வண்டின முரலும் சோலை மயிலினம் ஆளும் சோலை கொண்டல் மீ சோலை குயிலினம் கூவும் சோலை அப்படிப்பட்ட சோல வாழ்ந்த ஆலமரத்தின் நிழலிலே அற்புதமான திருக்கோயில் கோதண்டராம சுவாமி கோயில் இங்கிருக்கும் ஆஞ்சநேயரை சேவித்துக் கொண்டோம் தற்போது ராமனை தரிசிப்போம் ஆஞ்சநேயருடைய உக்ரம் அவருடைய கோபத்தை தணிப்பதற்காகத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு இங்கே ராமன் பிரதிஷ்டை செய்யப்பட்டார் ஆச்சரியமான ராமன் இதோ ராமனை தரிசிக்கிறோம் அருகிலே இலக்குவன் பரதனும் தம்பி சத்துருக்கனனும் இலக்குவனோடு மைதிலியும் என்று திருமங்கையாழ்வார் பாடியிருக்கிறார் எப்போதும் ராமன் அனைத்து தம்பிகளோடும் சீதையோடும் தான் இருப்பார் ஆனால் எந்த தேவாலயத்துக்கு போனாலும் ராமன் இலக்குவன் சீத்தை ஆஞ்சநேயர் ஏன் இவர்கள் மட்டும் இருக்கிறார்கள் இந்த மூவர் ஆஞ்சநேயர் சேர்ந்தான் நால்வர் இவர்களுக்குத்தான் முக்கியத்துவம் வடக்கே பலவிடங்களிலும் போகிறோம் அங்கே பஞ்ச ஆயதனம் என்று சொல்லுவார்கள் அல்லது ராம் லல்லா என் அயோத்தியில் கூறுகிறார்கள் ஒன்னூர் ராமன் கருத்த உருவத்தோடே விக்கிரகத்தோடு இருப்பார் அல்லது வெளுத்த சலவக்கல் விக்கிரகத்தோட இருப்பார் அந்த ராமனைத்தான் இங்கும் இப்போது சேவித்துக் கொள்ளுகிறோம் நம் பக்கத்தில் தக்ஷண தேசம் அதாவது தெற்கே நம்முடைய தமிழகம் முழுவதும் ராமன் கருத்த திருமேனியோடு தான் இருக்கிறார் வடக்கே போனால் வெளுப்பாக சலவக்கல் விக்கிரகமாக இருப்பார் இத்தனைக்கும் பஞ்சவடி அடைந்தால் காலே ராம் கோரே அருகருகே இரண்டு கோயில்கள் காலே நாள் கருப்பு ராமன் கோரே நாள் வெளுப்பு ராமன் ராமன் இயற்கையில் கருநீலம் ஆனால் இப்போதிருக்கும் ராமனுக்கு விக்கிரகம் அப்படி இதோ ராமனை சேவித்துக்கொண்டோம் அருகிலே கைகூப்பி கொண்டு ஆஞ்சநேய சுவாமி எழுந்துருள் இருக்கிறார் ராமனுடைய முகத்தை சேவித்தால் புனிசிரிப்போடு உள்ளார் சிரித்த மண்டலம் மலர்ந்த மண்டலம் கையிலே பிடித்த வில் அழகான நாகப்படத்தோடே உள்ளது நாகப்பாம்பு அந்த பாம்பினுடைய முகத்தை போல வளைந்திருக்கிற வில்லின் நுனி பக்கத்தில் அம்பை கீழ்நோக்கி பிடித்திருக்கிறார் பல இடங்களிலும் அம்பு மேல் நோக்கி இருக்கும் கூரிய அம்பு உண்டு அல்லது பிறைச்சந்திரன் வடிவத்து அம்புண்டு அதே நெருப்பை கக்கும் அம்புண்டு இவ்விடத்தில் ராமன் அம்பை கீழ்நோக்கி பிடித்திருக்கிறார் ஒரு செவி வழி செய்தி உளது அம்பு மேல் நோக்கி பிடித்திருந்தால் ராமன் சண்டைக்கு தயார் என்று பொருள் அம்பை கீழ்நோக்கி பிடித்திருந்தால் சண்டை முடிந்து விட்டது வெற்றி பெற்றுவிட்டான் இனி சண்டை இல்லை என்று பொருள் இப்படியும் ராமர்கள் உண்டு அப்படியும் ராமர்கள் உண்டு இங்கே ராமனை கோதண்டராமனை சாந்த வெளியில் சாந்தமான திருக்கோலத்தில் தரிசித்துக் கொண்டோம் இனி அடுத்த சர்க்கத்தை அடைவோம் மக்களெல்லாரும் ராமனை நோக்கி வேகமாக வந்தார்கள் அங்கே ராமன் இருக்கிறான் அவர்கள் வந்தவர்கள் ராமனை தரிசித்து ஓர்புறம் மகிழ்ச்சி மற்றொரு புறம் துக்கம் வியாக்ர கோகர்ண கவயாக வித்ரேசுஹூ ப்ரிஷதைஹி சக ரதாக்வஹம்சானூகாக ப்ளவாக பரே ததா பும்ஸ்கோகிலாக க்ரௌஞ்சாக விசாகா பேஜிரே திசாக பெருத்த சேனை ராமனை நோக்கி நகர்ந்தவுடன் ஆகாயத்தில் இருக்கிற பறவைகளெல்லாம் தவித்தன கீழிருக்கும் ஹம்சங்களும் பறவைகளும் நீர் நிலைகளும் ஆங்காங்கு பதறிப்போயின ததஸ்தம் புருஷவியாக யசஸ்வின மகல்மஷம் ஆசீனம் ஸ்தண்டிலேராமம் ததர்ஷ சகசாஜனா அப்போது ராமனிருக்கும் இடத்தே வந்தார்கள் ராமன் நேர் கொண்ட முகத்தோடே நிமிர்ந்த பார்வையோடே பூமியில் அமர்ந்திருப்பதைக் கண்டார்கள் சுற்றி பரதன் லக்ஷ்மணன் சீதை ஆகியோர் இருப்பதை பார்த்தார்கள் விகர்ஹமானஹா கைகேயீம் மந்தரா சஹிதாமபீம் அபிகமிய ஜனோராமம் பாஷ்பபூர்ண முகோபவது உடனே மக்களுக்கு தோன்றியது இப்படி ராமனுக்கு நிலைமை ஏற்பட கைகையும் மந்தரையும் தானே காரணம் என்று அவர்களை நன்கு நிந்தித்து கொண்டு ஏசிக்கொண்டே ராமன் இருக்குமிடம் வந்து அனைவரும் விழுந்து வணங்கினார்கள் பெரியோர்கள் கட்டி தழுவினார்கள் ராமன் சிலருக்கு சமாதானம் சொன்னான் சிலரோடு சேர்ந்து அழுதான் சிலரை தானும் தழுவிக்கொண்டான் சிலருக்கு துக்கம் சிலருக்கு சுகம் என்று பிரஷ்னம் பண்ணினான் ததசதேஷாம் ருததாம் மகாத்மனாம் புவன் சக்கம் சான்விநாதன்ஸ்வனஹ குஹா கிரீணாம் ச திச சந்ததம் மிருதங்க கோஷப் பிரதிமோ விசிஷ்ருவே ஒத்தொத்தர் கட்டி தழுவிக்கொண்டு அழுகார்கள் இருக்கிற அழுகவு எல்லாம் ஆகாசத்தை போய் முட்டிச்சான் தேவர்களுக்கு விஷயம் சொல்லித்து உங்களுக்கா ராமனிடத்தில் அன்பு அயோத்தியா வாசிகளுக்கென்னோ ராமனிடத்தில் பேர் அன்பு இனி அடுத்த சர்க்கத்தை அடைகிறோம் நூத்தி நாலாவது சர்க்கம் ராமனுடைய தாய்மார்கள் அவனை சந்திக்கிறார்கள் கீழே பார்த்திருந்தோம் பரதன் ராமனை தேடி போகும்போது வசிட்டரிடத்திலே தாய்மார்களை ஒப்படைத்துவிட்டு நீர் பார்த்து பின்னே அழைத்து கொண்டு வாரும் என்று சொல்லிவிட்டு முன்னே நடந்தார் அப்போது வசிட்டாச்சாரியர் மந்தாகினி கரையோரமாக மூன்று தாய்மார்களையும் கூட்டி வருகிறார் வசிஷ்ட புரத கிருத்வா தாரான் ச அபிஜக்ராம தந்தேசம் ராம தரிசன தரிசித்த ராமனை பார்க்க வேண்டும் தன் மகனை பார்த்து நாளாயிற்று தன்னுடைய கணவனை இழந்தோம் தனையனையாவது பார்ப்போம் என்று கௌசல்லே வேகமாக வருகிறாள் கௌசல்யா பூர்ணேன முகேன பரிசுஷ்யதா சுமித்ரா அபிரவித்தீனாம் யாஷான்யா ராஜயோஷிதா அருகில் சுமித்திரை வருகிறாள் நம் அனைவரும் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் நல்ல வேதாந்த அறிவு படைத்தவள் எது உண்மை எது பொய் உலகில் எத்த நம்ப வேண்டும் எதை கண்டுகொள்ளுவதே கூடாது இன்பத்துங்கள் மாறி மாறித்தான் வரும் ஆத்மா வேறு உடல் வேறு இந்த அறிவு நன்கு பெற்றவள் தான் சுமித்ரை அவள் கௌசல்லையோடு கூட வருகிறாள் மந்தாகினியை பார்க்கிறார்கள் ஒரு சில இடங்களில் மட்டும் இறங்குவதற்காக படித்துறை கட்டியிருந்ததாம் அதை பார்த்தவுடன் கௌசல்லை கேட்கிறாள் சுமித்ரே இது உன்னுடைய மகன்தான் கட்டியிருக்க வேண்டும் ராமனும் சீதையும் நீராட உன் மகன் தண்ணீர் எடுத்து கொடுப்பதற்கு படித்துறை கட்டியிருக்கிறான் என்ன பாக்கியம் அவன் செய்த புண்ணியம் நாம் ஆறும் செய்யவில்லை இதம் தேஷாம் அநாதானாம் கிருஷ்டம் அக்கிருஷ்ட கர்மனாம் வனே பிராக்வலனம் தீர்த்தம் ஏதே நிர்வசீகிருத்தா இத்தித்ரே புத்திரஸ்தே சதா ஜலம் அதிந்திரித தட்சிணாக்கிரேஷு தர்பேஷு அப்படியே நடந்து வர ராமன் எந்த இடத்தில் ஜல தர்ப்பணம் பண்ணியிருந்தானோ அவ்விடத்தை அடைந்தார்கள் அங்கே தெற்கு நோக்கி தர்ப்பத்தை பரப்பி ராமன் பின்னியாக்கம் இங்குத பின்யாக்கம் பிண்ட பிரதானம் பிண்டத்தை கொடுத்திருந்தான் தண்ணீர் தர்ப்பணம் பண்ணியிருந்தான் அதை கௌசல்லை வந்து பார்க்கிறாள் இதம் இக்ஷாகுநாத்ய ராகவசிய மகாத்மனாக பிது ரிங்குதிஸ்தம் ஆயத லோச்சனா உவாச தேவி கௌசல்யா சர்வா தசரதஸ்தியா அதை பார்த்தவொடனே கௌசல்யக்கு துக்கம் தொண்டையடைத்தது தாங்க மாட்டாமல் அழுகை பீரிட்டு கொண்டு வந்தது உலகத்தையே ஆண்ட தயரதனுக்கு ஒரு அரிசிச்சோறு பிண்டம் கூட கிடையாதா காட்டு கோதுமை பிண்டந்தானா என்னுடைய கணவனுக்கு ஏன் ராமன் இப்படி செய்து விட்டான் என் ஓர்புறம் வருந்தினாள் ஆனா சுமித்ரை தர்மம் அறிந்தவள் அவள் சாத்திரம் தெரிந்தவள் கௌசல்லை கையப்பிடித்து கூறுகிறாள் கௌசல்லே உனக்கு நியாயம் தெரியாதா மனிதன் எத்தை உண்ணுகிறானோ அதைத்தான் பித்ருக்களுக்கு கொடுக்க வேண்டும் ராமன் இப்போது உண்ணுவது இதைத்தான் அதைத்தான் பிதாவான தசரதனுக்கு கொடுத்திருக்கிறான் கொள் இதுதான் நியாயம் அப்போது கௌசல்லை மேலும் அழ ஆரம்பிக்கிறாள் என் மகனுக்கும் இதுதானா அவன் உண்பதைத்தான் தந்தைக்கு கொடுத்திருக்கிறான் ஓரோரு தனையனும் தன் தந்தைக்கு எவ்வளவு தூரம் கர்மங்களை செய்ய ஆசைப்படுகிறான் தசரதன் எப்படிப்பட்டவர் நாட்டு மக்கள் யார் வாடினாலும் ஒரு நாளும் அவருக்கு தகாது தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் சகத்தினை அழித்தடிவோம் என்று உணர்ந்து பூரியாக வள்ளன்மையோடே வாரி வாடி அரிசியை வழங்கினார் எத்தத்தன நெல்லோ கோதுமையோ அனைத்தும் கொடுத்தவர் இப்படி மக்கள் அனைவரும் பசியில் வாடக்கூடாது என்று நினைத்த தசரதனுக்கு இந்த பிண்டந்தானா கிடைத்தது அவர் இந்த சோறு உண்ணுவரா எப்பேற்பட்ட சோறு தன் மக்கள் அனைவருக்கும் சோறு கொடுத்தாரே அவருக்கு கடைசியில் காட்டு கோதுமை பிண்டந்தான் கிடைத்தது என்னுதான் கௌசல்லைக்கு வருத்தம் நைத தௌபயிகம் மன்னே புக்த போகச போஜனம் சதுரந்தாம் மகிம் புக்துவா மகேந்திர சதிருஷோ பவி மகேந்திரன் இந்திரனுக்கு ஒத்ததான பெருமை படைத்தவன் என் நாதன் இந்திரனுக்கு கூட சண்டையில் ஜித்து கொடுத்திருக்கிறார் பத்து ரதத்தை செலுத்தக்கூடியவர் அவருக்கா இந்த நிலை ராமேண இங்குதி பின்யாகம் பிதுத்தத்தம் சமீட்சமே புருஷோ பவதி ததன்னாஸ்த தேவதாக அவள் கடைசியில் புரிந்து கொண்டாள் தர்மம் தர்மம் தானே எந்த அன்னத்தை மனிதன் உங்குகிறானோ அதைத்தானே தேவதைக்கு கொடுக்க வேண்டும் ததுருசு சாஸ்திரமே ராமம் சொர்க்கு இவாம்பரம் மாதிராம் மனுஜவியாக்கிர சர்வாசாம் சத்யசங்கத மெதுவே வசிஷ்டாச்சாரியர் நடத்த இராமனிருந்த ஆசிரமத்தருகே வந்தார்கள் உள்ளே நோக்கினால் ராமன் தரையில் அமர்ந்திருக்கிறான் அருகில் கலங்கின கண்களோடைய சீத்தை இந்த புறத்தில் பரதன் தாணிபிகி சுகஸ்பரிசைகி மிருதுரங்குலி அங்குலி தலைகி சுபைகி பிரமமார்ஜூரப்பட்டமஸ்ய அயத்தலோச்சனாக சௌமித்திரபி தாசர்வ மாதம் துஷித அப்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரை பார்க்கிறார்கள் சுமித்திரை தன் மகனான லக்ஷ்மணனை பார்த்தாள் அவள் மட்டும் பெருமிதத்தோடு பார்க்கிறாள் மற்ற அனைவரும் இழந்தோம் இழந்தோம் என்று அழ சுமித்திரை மட்டும் பெருமிதப்படுகிறாள் எதற்காக என் மகனை பெற்றேனோ அதை என் மகன் நன்கு ஆற்றி வருகிறான் என் மகனை பெற்றதே ராமனின் தொண்டுக்காக குறவில்லை பார்த்தீர்களா பாசம் என்று பார்த்தால் அனைவரும் துக்கப்பட வேண்டியிருக்கிறது ஆனால் கடமை இனிய கடமை என்று சுமித்திரை ஒருத்திதான் நினைத்தாள் கடவுள் கடவுள் ராமன் அந்த ராமனுக்கு கைங்கரியம் செய்ய பெற்றேன் இலக்குவனை ஆனந்தமாக அவன் தொண்டு புரிகிறான் குறையில்லை ஆனால் அக்காட்டிலிருந்தாலும் நாட்டிலிருந்தாலும் குறையற்றிருந்தான் இலக்குவன் சுமித்திரைக்கும் அந்த குறையில்லை யதா ததா தஸ்மின் சர்வா வவருத்திரே ஸ்ரீயாக விருத்திம் தசரதா லக்ஷ்மணே சுபலக்ஷணே சீதாபி சரணான் தாசாம் உபசம் துக்கிதா உடனே மாமியார்களைக் கண்ட சீதை விழுந்து வணங்கினால் கட்டித் கட்டி தழுவிக்கொண்டு அனைவரும் அழுதார்கள் இதற்கா சீதை உன்னை கல்யாணம் பண்ணி அழைத்து வந்தோம் உன் தந்தையார் ஒரு கேள்வி கேட்டால் அவருக்கு நான் என்ன பதில் சொல்வேன் இப்பேற்பட்ட சுந்தரி சுகுமாரி செல்வ பெண்டாட்டியாய் சீதையை வளர்த்தேன் உங்களிடத்தே கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் இப்படி காட்டுக்கு அனுப்பவா என்ன சனகன் ஒரு கேள்வி கேட்டால் எனக்கு பதில் சொல்ல முடியுமா வருத்தப்பட்டாள் கௌசலை மார்த்தாயாம் ஜனன்யாம் பரதாக்கிரஜ பாதாவாசாத்திய ஜகிராக வசிட்டசரா வசிட்டரக் கண்டவுடன் ராமன் எழுந்திருந்தான் அவர் திருவடிகளில் விழுந்து வணங்கினான் அனைவரும் சுற்றுமாக அமர்ந்தார்கள் உபோபவிஷ்டஸ்து ததாதிவீர்யாவான் ஸ்தபஸ்விசேஷேணன் சமீட்ச ராகவம் ஸ்ரீயாஜ்ஜல்தம் பரத கிருதாஞ்சலி யதா மகேந்திர பிரயத பிரஜாபதி எப்படி நடுவே இந்திரன் வீத்திருந்து ராஜசபை இருக்குமோ அத போல் இராமன் மறந்தான் அனைவரும் அவரவரிடத்தில் அமர்ந்தார்கள் எல்லாருடைய கண்களும் பரதனை எதிர்நோக்கின அவன் என்ன பேச போகிறான் அரசை எப்படி சமர்ப்பிக்கப் போகிறான் ராமனை திரும்ப எப்படி கூப்பிடுவான் சராகவா சத்யதிருதிச்சலக்மண மகானுபாவோ பரதஸ்ச்சர்மிகாதாசுரே யதா சதசெய்ஹி சகிதாஸ்திரயோக்னய மூன்று அக்னிகள் இருக்கிறா போலே ராமன் பரதன் லக்ஷ்மணன் ஆகியோர் இருக்க இனி என்ன பரதன் பேசப் போகிறான்ங்கிறதை பார்ப்போம் சாந்தமாக சாந்த வழியிலிருந்து விடை கொண்டு பரதன் பேச்சை எதிர்நோக்குவோம்